Hi friends, welcome back to my Sushila's Kitchen channel. இன்னைக்கு நவராத்திரி கொண்டு வந்து எட்டாவது நாள். இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு நான் ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். நான் 100 கிராம் தான் வந்து இன்றைக்கி பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த 100 கிராம் ரைஸ் வந்து நான் குக்கரில் 2.5 மடங்கு தண்ணி வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நெய் வந்து 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கூட போதும். 1 டீஸ்பூன் ஆயில், அது ரீஃபைண்டாக இருந்தாலும் சரி, கடலை எண்ணெய், நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். பெருங்காயம் வந்து 1/2 பேபி ஸ்பூனில் 2 பிஞ்சு போடலாம் பெருங்காயம். ஜீரகம் வந்து 2 பேபி ஸ்பூன்னு அளவு. இது வந்து 1/2 கூட இல்லை, அதில் கூட கம்மி தான். மிளகு, முந்திரி பருப்பு 5-6, கருவேப்பிலை 1 ஈர்க்கு, மல்லித்தலை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம். இப்போ வந்து நான் ரைஸ் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நான் லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். இது இந்த ரைஸ் வந்து நம்ம ஆற வைக்கணும்னு தேவையில்லை. சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம தாளித்து ஊற்றிட்டோம்னாக்கா அப்போவே கிண்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சிடலாம். ஆயில் வந்து 1 டீஸ்பூன் போதும். நெய் 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன் கூட ஊற்றலாம். வாசனை வந்து இது அவ்வளோ நல்லாயிருக்கும் நெய்யோட வாசனையோட. இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பார்க்கலாம். பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் போட்டது வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நான் வந்து ஃபஸ்ட்டு பெப்பர் போடுறேன், அப்புறம் ஜீரா போடுறேன், பெருங்காயம் போட்டுறேன், முந்திரி போட்டுறேன், கருவேப்பிலை போட்டுறேன். இந்த ரைஸுக்கு வந்து சால்ட் வந்து மீடியமாக தான் வந்து தேவைப்படும். ரொம்ப போட்டால் சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம், அதனால் அதுலேயும் உப்பு இருக்கும். சும்மா சாப்பிடணுன்னா கூட வந்து இது கம்மியாக தான் உப்பு கேட்கும். பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அந்தளவு நீங்கள் ரைஸ் வச்சு பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன், வேறு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது நைவேத்தியத்துக்காக பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் ஊற்றி கலந்துடலாம். கை வச்சா சூடாக இருக்கும். வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இருந்தால் மட்டும் வந்து உதிரி பண்ணிக்கோங்க. நெய்யோட வாசனை, முந்திரி,
மிளகு ஜீரகம் வாசனை எல்லாம் சூப்பராக வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது காரம் இல்லாமல் வந்து நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கொழுன்னாலே வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வந்து ரொம்ப விசேஷம். அதுவும் 10 இயர்ஸ் பிலோ 10 வருஷத்துக்கு கீழே உள்ள பொண்ணுங்கன்னா அவ்வளவு அலங்காரம் பண்ணி அவ்வளோ இஷ்டமாக வந்து பண்ணுவாங்க இந்த பண்டிகை. பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மல்லித்தலை கார்னிஷ் பண்ணிடுறேன். இந்த ஜீரா ரைஸ் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். சாமிக்கு பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து எங்களுக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்க, இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது வந்து சைட் டிஷ், இந்த பன்னீர் டிக்காவோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் மஷ்ரூமும் காலிஃப்ளவர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும், சாரி பன்னீர் பிடிக்கும், அதனால நான் இந்த பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். இது சாமிக்கு நைவேத்தியத்துக்காக. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.